ஹலோ கேமர்ஸ், வெல்கம் டு சேனல். நான் உங்கள் சந்தோஷ் கேமர். ரைட்டு, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு மட்டும் போது வந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டி ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு சேர் மாதிரி நோட்டிஃபிகேஷன் வரும். சரிங்களா, எப்படா இந்த ஈவெண்ட் கில்டி எக்ஸ்பீடிஷன் ஈவெண்ட் வந்து ஓப்பன் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வெயிட் பண்ணிட்டுருந்தோம். இன்றைக்கி 10:30 தான் ஓப்பன் ஆச்சு. எப்பயும் வழக்கம் போல் ஈவெண்ட்லாம் எப்பயுமே 10:30 தான் நமக்கு ஓப்பன் ஆகும். அதேமாதிரி இன்றைக்கும் ஓப்பன் ஆயிடுச்சு. நான் வந்து வெறி கொண்டு பார்த்துட்டு இருந்தேன் எப்படி தான் இருக்கும் அந்த ஈவெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அதேமாரி இதில் ஒரு மிகப்பெரிய டவுட்டாக இருந்தது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஈவெண்ட்ல லூஸ் ஆகிற ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே வெளியே கிண்டம்த்துக்கு நமக்கு நார்மலான ட்ரூப்ஸ், அதாவது நார்மலாக வெளியே வந்தாலும் கிட்டத்தட்ட நமக்கு ட்ரூப்ஸ் எல்லாம் லூஸ் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு மிகப்பெரிய டவுட் இருந்துச்சு. அதை தான் இந்த வீடியோவில் தீக்க போகிறோம். சரி, ஓகேங்களா, ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு நான் சொல்லணும் இல்லை, அதனால் நான் சொல்கிறேன். கிட்டத்தட்ட என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஈவெண்ட்டில் எனக்கு கிட்டத்தட்ட நிறைய ட்ரூப்ஸ் வந்து லாஸ் ஆச்சு. அந்த ட்ரூப்ஸ் எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு, அதாவது இன்ஃபர்மேலே வச்சுட்டு நம்ம வந்து வெளியே வரப்போம். பேட்டில் கிரௌண்ட் விட்டு வெளியே வந்துட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன ஆகும் அப்படி, அதாவது நம்ம ட்ரூப்ஸ் எல்லாமே லூஸ் ஆயிருமா அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்பவே பயந்துட்டு இருந்தேன். ஆனால் அப்படி எதுவும் ஆகலை. கிட்டத்தட்ட இன்ஃபர்மேலே நம்ம பேட்டில் கிரௌண்டில் எவ்வளோ ட்ரூப்ஸ் லூஸ் ஆனோமோ அந்த ட்ரூப்ஸ் அப்படியே தான் இருந்துச்சு. என்ன, நாங்கள் வெளியே வந்துட்டு கிண்டம், அதாவது நார்மல் கிண்டத்துக்கு நீங்கள் வெளியே வந்துட்டு நீங்கள் ட்ரூப்ஸ் வந்து அடி வாங்கிச்சுன்னா இனிமேல் இன்ஃபர்மரியில் ஆட் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. த இன்ஃபர்மரி ஹேஸ் ஸ்டாப்டு டேக்கிங் த 100 ட்ரூப்ஸ். ஓகேங்களா, அதாவது கிட்டத்தட்ட நம்ம கிண்டத்துக்கு, நார்மல் கிண்டத்துக்கு வந்து நீங்கள் வெளியே ட்ரூப்ஸ் லூஸ் ஆனீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஃபர்மரியில் அந்த ட்ரூப்ஸ்லாம் ஆட் ஆகாது அப்படின்னு தான் சொல்லியிருக்கானுங்க. ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லான ஒரு இது தான். ஆனால் நமக்கு என்ன இதில் லூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசோர்ஸ் வந்து ரொம்பவுமே அதிகமாக தேவைப்படும். கிட்டத்தட்ட நம்ம ஏகப்பட்ட ட்ரூப்ஸ் வந்து லாஸ் பண்ணுவோம். இருந்தாலும் நமக்கு வந்து ரிசோர்ஸ் வச்சு மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, உங்களுக்கு அது எங்கேயுமே போகாத இன்ஃபர்மரியிலே தான் இருக்கும். ஓகேங்களா, இதுதான் இந்த ஈவெண்ட்டை, அதாவது இந்த ஈவெண்ட்டில் சொல்ல ஒரு விஷயங்கள், அதாவது ஹீலிங் இன்ஃபர்மரி ட்ரூப்ஸ் எல்லாத்தையும். நேற்று கூட ஒரு பிரதர் வந்து கேட்டிருந்தார், கிட்டத்தட்ட ஹீலிங் ட்ரூப்ஸை பற்றி சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு நேற்று ஒரு டவுட் இருந்துச்சு, அதனால தான் தெளிவாக போடலை. ஓகேங்களா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக்கும் பண்ணிடுங்க. ஓகே காய்ஸ், பாய். இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென், பாய் ஃப்ரம் சந்தோஷ் கேமரா வெயிட்டிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.